Hi friends, welcome back to Trichy Mom channel. இன்னைக்கு Friday வீடியோ என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். சோ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஷாப்பிங் ஹால் வந்து வீடியோ போட போறேன். கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இது நம்ம எதுல இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ, ஷாப்பி, டிமார்ட் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஷாப்ல கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு ரொம்ப மேக்கப் பண்ணா பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கான வீடியோலாம் நிறைய நான் யூடியூப்ல இருக்கு. ஸோ பேசிக்கா இருக்கணும், போட்டதே தெரியக்கூடாது அந்த மாதிரி சைடு தான் நான். ஸோ எல்லாமே போட்டா கூட தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிற சைடு தான் நான். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் ரிமூவ் பண்ணக்கூடிய ரேசர். இது என்ன சொல்லுவாங்கன்னாவே ஹைப்ரோ ரேசர் தான் சொல்லுவாங்க. பட் நல்ல பிளைட்ல நம்ம த்ரெட்டிங்கை விட மிஷினை விட நார்மல் பிளைட்லேயே ரொம்ப அழகாக பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இது ஒத்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இதில் தான் த்ரெட்டிங் பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். எடுத்த உடனே நீங்க ரிமூவ் பண்ணக்கூடாது, மாய்ஸ்சரைஸ் பண்ணி அதை சாஃப்டன் பண்ணி தான் நீங்க வந்து இதை வந்து ஹேரை ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி பண்றது அப்படிங்கறது நான் அடுத்தடுத்த வீடியோவில், நான் ஷார்ட் வீடியோவில் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ப்ரைமர் வந்து என்னடா, நான் ஃபவுண்டேஷனோ இல்லை பிபி கிரீம், சிசி கிரீம் இல்லை கான்டவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறவங்க தான் ப்ரைமர் போடணுமா அப்படின்னா கிடையாதுங்க. நார்மலாக நீங்கள் விக்கோ டெர்மிலியோ, ஃபேரலவ்லியோ, பான்ஸ் ஒயிட் பூட்டி இந்த மாதிரி எந்த கிரீம் போட்டாலுமே நீங்கள் ஒரு ப்ரைமர் போட்டுட்டு நீங்கள் போட்டு பாருங்களேன், அதோட ஃபினிஷிங்கே வந்து ஒரு சூப்பராக இருக்கும். வெள்ளை அடித்த மாதிரி இருக்காது, ரொம்ப நேரம் உங்கள் முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் ப்ரைமர். அதே மாதிரி அந்த ஒயிட் கிரீம்லையுமே ஏதாவது கெமிக்கல் இருந்தாலும் நமக்கு உள்ளே போய் பாதிக்காது. ஸோ நம்ம என்னதான் நம்ம ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் ரெகுலராக போட மாட்டோம், ஆனால் அந்த ஒயிட் கிரீம்லாம் வந்து ரெகுலராக ஒரு குளிச்சிட்டாலே நம்ம அடுத்தது போடுறது அந்த மாதிரியான கிரீம் தான். ஸோ அதுவும் ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுனா சீக்கிரம் வந்து ஸ்கின் வந்து தொலை தொலை நவருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை போடுறது மூலியமாக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஸ்கின்னை வந்து காப்பாற்றிக்க முடியும். அதனால் நீங்கள் ப்ரைமர் வந்து நார்மல் கிரீம் யூஸ் பண்ணுறவங்க கூட ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். இந்த பிளஷ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு, பிங்க் இருக்கு, ப்ரௌனி இருக்கு. இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம், நோஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம், இந்த புருவத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த நெத்தி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு மேக்கப் போட்டோம்னா இந்த முடிக்கும் இதுக்கும் ஒரு மிஸ்மேட்ச் இருக்கும், ஸோ அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் சீஸ் இருக்கிறவங்க வந்து இந்த இடத்த கான்டவர் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ இந்த கான்டவர்லயே பண்ணலாமே அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கீங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண நமக்கு ஓவராகவும் பிடிக்காது, சிம்பிளாக தான் பிடிக்கும். அதை வச்சு நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பிளஷில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணக்கூடிய ஒயிட் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, மெரூன் இருக்குது, கோல்டு இருக்குது. இந்த கோல்டை நீங்கள் அழகாக ஒரு சாரி கட்டுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ப்ரௌனை வந்து கான்டோராக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணுறதுல தாங்க இருக்குது, எது பண்ணாலுமே யூஸ் பண்ணுற பொருள் இல்லை, யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கையில் இருக்குது திறமைங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் கண்டிப்பாக ஒன்றுன்னா உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னென்னா எனக்கு வந்து போட்டதும் தெரியக்கூடாது, மைல்டாக இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் உங்கள் கூட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலாசொல் காஜல். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபரில் இருந்துச்சு, 320 ரூபா ரெண்டு வாங்கினா. இது பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்க ரெண்டு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 225 ரூபான்னு சொன்னாங்க. இதுவுமே வந்து நல்ல ஒரு ஸ்டேடியாக இருக்கும், ஏன்னா நான் வந்து முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காஜல் தான் பாருங்க. ஸோ நல்ல டார்க்காகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம், மைலண்ட கிராம் தான் வரும். நார்மலாக நம்ம வாங்கணும் வச்சுக்கலாம் ஒன்றே பார்த்தீங்கன்னா 625 கிராம்ஸ் வருது. நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து 160 ரூபீஸ் வரும். நம்ம ரெண்டாக எடுக்கவும் 225 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது வந்து 25 கிராம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் இதை ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய காஜலாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் ப்ரஷ் வச்சு ஸ்மஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஐஸ்க்கு மேலேயே அதை ஐலைனராக கொடுத்து நல்லா ஸ்மஜ்ஜை பண்ணிக்கலாம் பிளாக் ட்ரெஸ்லாம் போடுறப்போ. அந்த மாதிரி இதுவுமே வந்து நம்மளோட ஐடியாஸ் தாங்க. நம்ம எப்படி இதை வாங்குகிறோம், இதை வாங்கி இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஹுண்டாய் பியூட்டியிலேருந்து 5 லிப்ஸ்டிக், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய லிப்ஸ்டிக் மேலே வந்து க்ரேஸ் இருந்தாலும் நம்மளோட கலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் லைட் பிங்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அது வந்து லைட்டாக ரெட்டோட வரும், இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு கலரும் நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது எப்படி பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட அடுத்தடுத்த வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். 5 into 1 இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஸோ தெரியல, பட் இதோட பிராண்ட் வந்து ஹோண்டா பியூட்டியோடது. அதுக்கப்புறம் இந்த பவுச் வாங்கினேன். இந்த பவுச் வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இது வந்து 49 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ திங்ஸ் வாங்குகிறோம், இதை எங்கேயாவது நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரே பவுச்சில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே இந்த ஒரு லிப்ஸ்டிக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேபிலினோட மேட் லிங்க் லிப்ஸ்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வரும். இந்த லிப்ஸ்டிக் தான் இப்போ நான் போட்டிருக்குது. ஸோ இதில் போட்டு வச்சுருந்துருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, மேட் ஃபினிஷ். ஆனால் வந்து இது நாங்கள் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ திக்காக இருக்கும், போகவே போகாது. எண்ணெய் வச்சு போனாலும் போகாது. வேஸ்லின் தடவினா மட்டும்தான் உடனே போகும். இல்லைனா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தடவுனீங்கன்னா உடனே போகும். இல்லை உங்கள்கிட்ட மேக்கப் ரிமூவர் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், உடனே போகும். மற்றபடி எதை வச்சு தொடச்சாலும் போகவே போகாது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் ஸ்டேவாயிடும், மேலே மட்டும் ஸ்டேவாயிடும். அதுக்கு நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்குவேன், இந்த இடத்துல மட்டும் கையில் எடுத்துட்டு லைட்டாக போடுவேன். அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு எந்த பிடிக்கும், ஆனாலும் வந்துட்டு லைட்டாக போடுறது தான் பிடிக்கும், அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஆல் டைம் ஃப்ளேவரட்னா இந்த ஐலைனர் தான். இப்போ நான் போட்டிருக்கிறது மேலே சரி கண்ணுக்கு மேலே சரி ஐலைனர் தான் இது தான் போட்டிருக்கேன். ஆனாலும் வந்து வாங்கினேன். இது வந்து 40 ருபீஸ் வருது, டேஸ்லரோடது. லாக்மியோடதும் இருக்குது, பட் நான் வாங்கின ஷாப்பில் இது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா பான்ஸு, அந்த மாதிரி ஒயிட் க்ரீம்லேயே நான் யூஸ் பண்ணுறது ஃபேரி ஒன்றுன்னு சொல்லிட்டு, இது வந்து பியூட்டி பார்லர் திங்ஸ் விற்பாங்க இல்லையா அந்த ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். இது இவ்வளோ பெரிய டியூபாக இருக்குது, வெறும் 49 ருபீஸ் தான். இதிலே 100 கிராம்ஸ் இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் என்னமோ தான். இது பாட்டுக்கு வருங்க, ஒரு மாதம் ஆனால் என்ன நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவேன், பட் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு ஃபேஸ் வந்து இப்போ இது மட்டும்தான் போட்டிருக்கேன், பவுடர் கூட போடலை, அந்தளவுக்கு இது இருக்கும். ஸோ உங்களுக்கும் பக்கத்தில் ஏதாவது இது வந்து பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஷஹானான்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் மஸ்காரா. எனக்கு வந்து ஐக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாருங்கள் மஸ்காரா இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது 110 ருபீஸ் வருது. நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, அதேமாதிரி நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நல்லா குழ குழன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்குங்க. எனக்கு வந்து ஐயில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி இந்த பிராண்ட் வந்து 36H சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து இது அவ்வளோக்கு ஒன்றும் நல்ல இல்லை, பட் நார்த் இந்தியா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் அழகழகாக மை தீட்டுவாங்க. நான் பாருங்கள் போட்டிருக்கேன், எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா. லைட்டாக செஞ்சாலே போதும், நல்ல ஒரு பிக்மெண்டேஷனோட நல்லா இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் போடணும். இது நீங்கள் ஐலைனராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீழே வந்து ஐலைனர் அவுட் கோடு கொடுக்கறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர். ஸோ நார்மலாக பவுடர் யூஸ் பண்ணுறதை விட ஒரு நார்மல் அந்த க்ரீம் போட்டு ப்ரைமர் போட்டு நீங்கள் இது ப்ரைமர் போட்டு இந்த க்ரீம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நார்மல் காம்பாக்ட் பவுடர் போடலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா பியூட்டியோட தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு மேக்கப் திங்ஸோ இல்லை ஒரு பவுடர் வாங்கியோ பவுடர் போட்டு கூட ரொம்ப நாளாச்சு. பாருங்கள் ரொம்ப கலர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினேன், நார்மலாக ப்ரஷ் வாங்கியிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து நிறைய இருக்கிற பிரிசல்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இது தனியாக வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120. இதில் நீங்கள் பவுடர் வந்து லைட்டாக டச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நார்மலாக இந்த காட்டனில் வச்சு போடுறீங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், ஏன்னா இது நம்மளோட டோன் கிடையாது. ஸோ அதனால் இந்த டோன் வேணும் அப்படின்னா லைட்டாக போட்டுட்டா நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகிக்கும், நல்ல ஒரு லுக், ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்கும் காம்பாக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரஷ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இன்னொரு ப்ரஷ் வந்திருக்கு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரேட் இதில் ரேட்டே போடலைங்க, குவாலிட்டி ஒன்றுன்னு மட்டும் தான் போட்டிருக்கு, மேலே எதுவும் போட்டிருக்கா. 240 ரூபான்னு போட்டிருக்கு. இந்த வீடியோ முன்னாலிருந்து பண்ணணும் சொல்லிட்டே நான் பாக்ஸ் எல்லாம் பிரிக்காமலே இருந்தேன். ஸோ என்ன வந்துச்சு இது வரல அப்படிங்கிறதே சூப்பர்ப்பா. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு இருக்குது ப்ரஷ்ன்னு வாங்கினதுல. இது வந்து நீங்க எல்லாருமே சேனல்ல ஃபிளிப்கார்ட் ஓபன் பண்ணி ப்ரஷ்ன்னு போட்டாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஹலோ கிட்டின்னு வரும். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக வச்சுக்கக்கூடியதுங்க, இது வந்து நல்லா ஹையன் மாடல் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண பழக போகிறீங்க, உங்களுக்கு ஓனாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இது போதும். நல்ல ஒருத்ததாக இருக்குது, நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி இதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெலிசாக தான் வரும்னு தான் தெரிஞ்சுதான்.
இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டது இன்னொன்று ஆர்டர் பண்ணது. ஸோ இதோட ப்ரஷ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு. இவருங்க கையில் வச்சுருந்தா இவ்வளோதான், கையில் ஃபுல்லாக வச்சுருந்தா அவ்வளோதான். ஆனால் அதோட பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகர டப்பாவா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஸோ இதோட பிராண்ட் வந்து ஹலோ கிட்டி தான். பட் இதில் என்ன விஷயம்னா, நமக்கு இதில் இவ்வளோ ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறீங்க அதெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓ சூப்பர், நார்மலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுறப்ப என்னன்னா மேலே பார்க்கணும், இந்த இடத்துல சுருக்கம் வருது இல்லையா, அந்த இடத்துல இப்படி இப்படி ஒத்தி வச்சோன்னா அந்த சுருக்கம் இருக்காது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் கேருக்காக இந்த இடையில அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் தான். இதை கூட நம்ம கண்ணிட்ட யூஸ் பண்ணலாம், ஆனாலும் வேறு பவுடர் போட்டுட்டு செட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நம்மளுக்கு அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட முடியும். ஸோ இது நல்லாயிருக்கு, பரவாயில்ல. 240 இதுக்கே வந்து இத்தனை கொடுத்துருக்காங்களே. இதுவும் நான் வந்து எதில் வாங்க ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நான் இதோட எந்த லிங்க்குமே கொடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து நம்மளுடைய சேனலோட அமேசானை வந்து லிங்க் பண்ணாதான் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து ஒரு கமிஷன் எல்லா யூடியூபருக்கும் போகும். அதனால தான் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் நான் எதையுமே அந்த மாதிரி பண்ணாதனால நான் வந்து லிங்க் கொடுக்கக்கூடாது, ஏன்னா என் சம்மந்தமே இல்லாமல் லிங்க் பண்ணாமல் எதுக்கு எங்களோட ப்ராடக்ட் வந்து லிங்க் அங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ அதனால இது மட்டும் தான் லிங்க் கொடுக்கல. அதே மாரி உங்களுக்கு லிங்க் இதுலேருந்து எதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களோட கமெண்ட்ஸுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நார்மலாக பிந்தி, ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சாக இருக்கிற மாதிரி வாங்கினது. இது வந்து ரேண்டமாக வாங்கினது தான். ஸோ அந்த ஃபேன்சி ஷோவில் இந்த பேங்கிள்ஸுமே வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. பட் இது பார்த்தீங்கன்னா ஐலாஷ், இது வந்து நிறைய இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது இதில் கூட எனக்கு சிம்பிளாக தான் இருக்கணுங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக சிம்பிளாக இருக்கிறது. இந்த எஜஸ் கட் பண்ணணும், கட் பண்ணிடி. ஆக்சுவலி எனக்கு வேணாம்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்னா உனக்கே இவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஐலாஷ் இருக்கும், திக்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து ஒட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டுறதுனால நான் பார்லர் போனேன்னா அதையே ஷேவ் பண்ணி கட் பண்ண சொல்வேன், அந்தளவுக்கு தான் வரும். ஆனாலும் எனக்கு இதை பார்த்தா ஒரு ஆசை, அதனால் வாங்கியிருக்கேன். ஏன்னா கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப நிறைய முடி இருக்கிற மாதிரி இல்லை, எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி செட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ஹோண்டாயிலேயே வந்து கம்மும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேவரட் லென்ஸ். ஸோ லென்ஸ் யூஸ் பண்ணினா இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, என்னோடய மேரேஜ் கூட அதில் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நார்மலாக எல்லாருக்கும் ப்ரௌன் தான் இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் வாங்கினேன். ஸோ இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட ரேட்டோ இதோ எதுவுமே போடலை, எக்ஸ்பென்சிவ் வேறு எதுவுமே போடலைங்க. எக்ஸ்பிரி எப்போ ஆகுன்னு மட்டும் போட்டிருக்காங்க தவிர வேறு எதுவுமே போடலை. இது நம்ம பட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா லென்ஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம அதில் வாங்கி மறுபடியும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இது மட்டும் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறனால ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். லென்ஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மறுபடியும் கழட்டி பத்திரமா வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் இதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில். ஸோ நெயிலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட வந்து நெயில் வளர்க்கலாம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் விடவே மாட்டார். குழந்தைங்களை வச்சுட்டு நெகா வளர்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வளர்க்கவே விட மாட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி நெயில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக வாங்கியிருக்கேன். பட் இதெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று லெஹங்கா போட்டிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன்சி சாரீலே ஸ்டோன் வச்சு கட்டியிருக்கணும். பட் இந்த வாங்கிட்டேன் இந்த கலர் தான் இருந்துச்சு, இல்லைனா ஒரு ரெட்டு இருந்துச்சு கோல்டு இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப இதாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதுக்காகவே இன்னொரு சாரீ வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நெயில் வைக்கலாம் பார்ப்போம். இல்லைன்னா ஒரு சுடி கூட வாங்கிக்கலாம், நம்மளோட ஐடியாஸ் தான். சுடியை ஸ்டோன் வச்சு நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய சுடி கூட நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன இருந்தாலும் போட்டுட்டு அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் போனேன்னா போகிற இடத்துக்கு பாதியிலே பிச்சுருவாங்க, அதனால் நம்ம அதை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ செட்டிங் ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து எல்லா ஃபவுண்டேஷனும் அது நார்மலாக சொன்ன மாதிரி தான், ஃபுல் ப்ரைடல் மேக்கப் போட்டாலோ இல்லை ஃபுல் மேக்கப் போட்டால் தான் செட்டிங் ஸ்ப்ரே போடணும் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக ஒரு க்ரீம் போட்டு ஒரு பவுடர் போட்டு காம்பாக்ட் போட்டிங்கன்னா அதுக்குமே நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லுக் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க, சீக்கிரம் டல் ஆக மாட்டீங்க, நல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறது.
இது பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, எனக்கு ரொம்ப பிரைட்டா இருந்தாலும் பிடிக்காது, நிறைய இருந்தாலும் பிடிக்காது. போட்டது வரமாட்டேங்குது, போட்டது போட்ட மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ பேலட். நார்மல் கலர் வாங்கியிருக்கேன். மேலே தெரியுது பார்த்தீங்களா கயிறு, அதில் தான் தம்பி இந்த சைடு தொட்டியில் தூங்குவான், அந்த கயிறு தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான மைல்டு மைல்டு கலர். அதில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மர் கலரில் தான் இருக்குது. இதையுமே நீங்கள் அழகாக வந்து வச்சுக்கலாம். நான் அதிகமாக இதில் எந்த கலர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மெரூன் தாங்க. அது மாதிரி போட்ட மாதிரியும் தெரியாது, பட் கண்ணு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நான் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அந்த எத்தனை பேலட் வாங்கினாலும் அந்த ஒரு கலர் மட்டும் அந்த இடத்துல இருக்காது, சுரண்டிடுவேன். ஸோ இந்த ஐஸுக்குமே இந்த ஐஸுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் உடனே தெரியும் பாருங்க, புரியுதுங்களாங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்து நம்ம கண்ணு நல்லா எடுத்து கொடுக்குது. இந்த இடத்துல பாருங்க ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் போட்டதும் தெரியல, நான் ஐஷேடோ போட்டிருக்கேனானும் தெரியல, பட் வந்து இந்த கலர் அது நல்லா வந்து என்னோட கலர் கலர் இந்த இதில் இப்படி கலர் அதிகமாக காட்டுதுங்க, பட் இந்த கலரில் தான் இந்த கலர் இருக்குது, அதனால் தெரியல. ஸோ இந்த கலருக்குமே போடுறேன் பாருங்க, கண்ணுக்கிட்ட போகிறத பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நல்லா ஸ்மச் பண்ணி விட்டால் தாங்க நம்மளுக்கு அசிங்கமாக திட்டா தெரியாது. இப்போ எப்படி இருக்குது, சேம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களே ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் எனக்கு இந்த கலர் பிடிக்குமே. ஸோ இதில் இருக்க பிங்க் எல்லாம் தீரவே தீராது, இந்த கலர் இந்த கலர் இந்த கலர் இந்த கலர் இந்த ஒரு நாலு கலர் வந்து சுரண்டிடுவேன் அந்தளவுக்கு தீர்த்துருவேன். ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய ஷாப்பிங் ஹால். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இல்லை என்ன ப்ராண்ட் வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் சொல்லலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஒன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால எதோட லிங்க்கும் கொடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு கமெண்ட் கீழேயே நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.